நாளைக்கு ராமர் கோவில் பூமி பூஜை, அயோத்தியால மோடி வராது. இந்த கொரோனா வைரஸ் டைம்ல, பேண்டமிக்கா இருக்கிற டைம்ல இது ரொம்ப முக்கியமா. வெல்கம் டு மை சேனல் செவன் பிரெயின்ஸ். நான் தான் செல்வ யோகேஷ். ஃப்ரெண்ட்ஸ், உத்தரப்பிரதேஷ் டிஸ்ட்ரிக்ட்ல அயோத்தியா நகரத்துல ராமர் கோவிலுக்கான பூமி பூஜை நாளைக்கு போடுறாங்க. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மோடி, இன்னும் பல நிறைய விஐபி எல்லாம் அங்க வராங்க. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொரோனா டைம்ல இது நடத்துறாங்க. இந்த பூமி பூஜை பாத்தீங்கன்னா பல காலமாவே வந்து இந்த இடத்துல ராமர் கோவில் கட்டணும்ன்றத என்ன ஒரு 200 வருஷமாவே வந்து இது பெரிய போராட்டமான இருந்தது இந்துக்களுக்கும் முஸ்லீம்க்கும் நடுவுல. 1524 வந்து பாபர் வந்து அந்த இடத்துல வந்து மசூதியை கட்டினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இருந்த காலத்திலேயே இந்துக்கள் வந்து அங்க ராமர் கோவில் இருந்ததா வந்து பல கம்ப்ளைண்ட் பண்ணி அங்க போய் நிறைய பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸ்க்கும் வந்து அங்க வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே வேணாம்னு அந்த கோவிலே வந்து மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் வெளிப்பகுதியை இந்துக்கள் வழிபடலாம், உள்ள இருக்கிற பகுதியை முஸ்லீம்கள் வழிபடலான்னு பல விதமான கவர்மெண்ட்ல பல விதமான கோர்ட்ஸ் வந்து தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. கடைசியா வந்து பாத்தீங்கன்னா அட்வானி இருந்த டைம்ல 1990s 91-92 இந்த பீரியட்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ராமர் கோவில் தான் இருந்தது. அதனால வந்து கட்டின மசூதியை இடிச்சாங்க. அதுதான் பாபர் மசூதி இடித்த தினம்னு வருடம் வருடம் அந்த நாள் மட்டும் பாத்தீங்கன்னா எண்ணற்ற ஃபுல் போலீஸ் ப்ரொடெக்ஷனா இந்தியா ஃபுல்லா வச்சிருப்பாங்க. ஏதாவது அசம்பாவிதம் ஏதாவது பிரச்சனை நடக்கும்னு. அதுக்கப்புறம் நிறைய கோர்ட்ல கேஸ போட்டு கடைசியா ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த இடத்துல ராமர் கோவில் கட்டலான்னு. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு தொழுபடுறதுக்கான மசூதிகள் வந்து பக்கத்துல ஏதாவது ஒரு இடத்துல வந்து இவங்க அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அதனால இந்த கொரோனா வைரஸ் டைம்ல, அதுவும் உத்தரப்பிரதேசல அயோத்தியாலே நிறைய கொரோனா வைரஸ் கேசஸ் இருக்கான், உத்தரப்பிரதேச நிறைய கொரோனா வைரஸ் கேசஸ் இருக்கான், மினிஸ்டர்ஸ்க்கு நிறைய பேர் வந்துருச்சான், பிஜேபியில இருக்கக்கூடிய அமித்ஷாக்கு வந்துருச்சு, பிஜேபியில நிறைய சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பாக்கு வந்திருக்கு, கர்நாடகாலேயே நிறைய மினிஸ்டர்ஸ்க்குலாம் வந்திருக்கு. சோ இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் மக்கள் இடையிலேயே வந்து கேசஸ் அதிகமா இருக்கிற டைம்ல இவ்வளவு பெரிய பங்கனை இந்த நாள் இந்த சிச்சுவேஷன்ல நடத்தணுமான்னு பல பேர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. சோ நிறைய பேர் வந்து வர முடியாது, அதனால வந்து ஒரு லிமிட்டட் பீப்புளை தான் இன்வைட் பண்ணிருக்காங்க. 150 பீப்புள், அந்த 150 பீப்புள் கூட வர இயலாது அந்த மாதிரி சொல்றாங்க. ஏன்னா அயோத்தியால பாத்தீங்கன்னா அந்த ராமர் கோயில் கட்டக்கூடிய இடம் ரொம்ப ரொம்ப சின்ன, அந்த ரோட் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கும், நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்கும், சோ கிரௌட் நிறைய சேர்ற இடம். சோ அதனால ஃபுல் போலீஸ்க்கு வந்து கண்ட்ரோல்ல, ஃபுல் அந்த அயோத்தியா சிட்டி ஃபுல்லாவே வந்து போலீஸ் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்காங்க. யாருமே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இப்ப இருக்கக்கூடிய லாக்டவுன் மாதிரி ஈஸியா உள்ள போயிட்டுலாம் வெளில வர முடியாது. சோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா மசூதி இருந்த இடத்தை இடிச்சு ராமர் கோவில் இப்ப கட்ட போறதால பெரிய ஒரு நியூஸா இருக்கு. பிளீஸ் என்னோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் அப்பதான் வரும் என்னோட வீடியோ ஒவ்வொன்றும் போட. என்னோட வீடியோ நிறைய பாருங்க, பாத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிடிக்கும். சோ தொடர்ந்து என்ன வீடியோவை பாக்குறவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புதுசா பாக்குறீங்கன்னா என்னோட வீடியோ எல்லாம் நிறைய வீடியோ பேசியிருக்கேன், சோ அந்த வீடியோ எல்லாம் பாருங்க. ஜெனரல் டாபிக்ஸ் நிறைய பேசியிருக்கேன், டான்ஸ் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் எல்லாரும் பாருங்க. தேங்க்யூ. வேர்ல்ட் லெவல்ல நியூயார்க் டைம்ஸ்ல வந்து அவங்க அந்த நியூயார்க் டைம்ஸ் பில்டிங்லயே வந்து ஸ்கிரீன்ல எல்இடி ஸ்கிரீன் எல்லாம் ஆட் போடுறாங்க. இந்த மாதிரி ராமர் கோவிலோட பூமி பூஜை நடக்க போது ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் மோடி வராரு கலந்துக்க போறாரு. இது அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸ் எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த அளவு அமெரிக்கா வரைக்கும் வேர்ல்டு லெவல்ல இந்த நியூஸ் வந்து பெரிய பாப்புலரா இருக்கு. நாளைக்கு இந்த பூஜை நடக்க போறது கொரோனா வைரஸ் டைம்ல உலகத்துக்கு இவங்க நிரூபிக்க போறாங்களா, ராமர் தான் இங்க இருந்தாரு, சோ இந்துக்கள் தான் வந்து முதன்மையானவங்க அப்படின்னு நிரூபிக்கிறாங்க. சோ அப்படி ஒரு முஸ்லீம்க்கு எதிராக இவங்க செயல்படுறாங்க. சோ இந்துன்ற ரிலிஜனை வந்து இவங்க முதன்மைப்படுத்தி செயல்படுத்துறாங்க. சோ இவங்க வந்து டாமினேட் பண்றாங்க, பிராமின்ஸ வந்து டாமினேட் பண்ற மாதிரியும், இந்துஸ டாமினேட் பண்ண மாதிரியும், மத்த காஸ்ட் எல்லாம் வந்து இவங்க வந்து சர்க்ரஸ் பண்ற மாதிரியும் பண்றாங்க. மோடி கவர்மெண்ட் இதை பண்றாங்க, RSS ஓட இணைந்து பிஜேபி இந்த மாதிரி பண்றாங்க. கொரோனா வைரஸ் டைம்ல இவ்வளவு பெரிய ஃபங்க்ஷன் நடத்தி இது வரலாற்று சிற்பமிக்க ஃபங்க்ஷன் அங்கங்கெல்லாம் போஸ்டர் போட்டிருப்பாங்க. நீங்க வெளியில போயிருந்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சிருக்கும், முக்கியமான சில ஜங்ஷன் எல்லாம் சென்னையிலேயே வந்து வரலாற்று சிறப்புமிக்க இந்த கோவிலோட ராமர் பூஜை பூமி பூஜைன்னு நிறைய இடத்துல போஸ்டர் போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க பூஜை இந்த மாதிரி கொரோனா வைரஸ் டைம்ல பேண்டமிக்கா இருக்கிற டைம்ல நடத்தணுமா? இவங்க வந்து இஸ்லாமியருக்கு எதிராக செயல்படுறது ஏற்கனவே நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க நேரத்துல இந்த மாதிரியான ஒரு திருப்பி ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் இவங்க மேல வந்துகிட்டே இருக்கு. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க, இந்த கொரோனா வைரஸ் டைம்ல இந்த ராமர் கோவில் பூஜை ரொம்ப அவசியமா, இல்ல கொரோனா வைரஸ் முடிஞ்சு ஒரு ஓரளவு கேசஸ் எல்லாம் ஓரளவு கம்மியான அப்புறம் இவங்க ஸ்டார்ட் பண்ணது நல்லதா, இல்ல ஸ்டார்ட் பண்ணது கரெக்ட் தான் சொல்றீங்களா? கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஐ வில் மீட் யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.